ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ பானு இல்லம். இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து ஒரு ரைஸ் வெரைட்டி தான். குஸ்கா, தேங்காய் பால் சாதம் அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க. இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நான் வந்து கர்நாடகா பொன்னி அரிசி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு தண்ணியை இருத்து வச்சுருக்கிறேன். இந்த டம்ளரால் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ரெண்டு டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். ஆனால் நான் தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் சேர்க்க போகிறேன். 4 டம்ளருமே இந்த பாருங்கள், தேங்காய் பால் எடுத்து வச்சுட்டேன். வந்து ஒரு 12 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கிறேன். அப்புறம் இஞ்சி பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் போல் புதினா வச்சுருக்கிறேன். அப்புறம் பல்லாரி வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் ஒரு கேப்சிகம், 1/2 கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 1 தக்காளி, 1 பச்சை தக்காளி. ஏன்னா தக்காளி வந்து இதுக்கு சிவப்பாக இருக்கக்கூடாது, இந்த ரைஸ் வந்து ஒயிட்டாக இருக்கணும். அதனால் நான் 1 தக்காளி தான் சேர்த்துருக்கிறேன். தக்காளி அதிகமாக சேர்த்திங்கன்னா தக்காளி சாதம் ஆகிடும். இப்போது குக்கரில் செய்ய போகிறதுனால குக்கர் வச்சுருக்கிறேன். குக்கரில் வெஜிடபிள் ஆயில் 3 ஸ்பூன் நெய், எது சேர்த்திங்கனாலும் சரி, வெஜிடபிள் ஆயில் ஈக்குவல் டு சேர்த்துக்குங்க. ஃபுல்லாக நெய்யில் சேர்த்தா நல்லா இருக்காது. இப்போது நம்ம தாளிப்பு ஐட்டம்லாம் சேர்த்துடலாம். பட்டை, கிராம்பு, அன்னாச்சி, மராட்டி மூக்கு, கல்பாசி, ஜாதி பத்திரி எல்லாம் சேர்த்துருக்கேன். ஏலக்காய் எல்லாம் போட்டிருக்கேன். இப்போது பல்லாரி வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதே மாதிரி வெங்காயம் வந்து ப்ரௌனாக ஆகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இது பிரியாணிக்கு தான் நம்ம கொஞ்சம் ப்ரௌனாக வதக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இது அப்படிலாம் தேவையில்லை, லைட்டாக வதக்கினா போதும். இஞ்சி பூண்டு தட்டினதை சேர்த்துறேன். நான் இஞ்சி பூண்டை வந்து தட்டி தான் வச்சுருக்கிறேன். அதே மாதிரி சின்ன வெங்காயத்தையும் தட்டி தான் வச்சுருக்கிறேன், இடித்து வச்சுருக்கிறேன். இப்போ புதினா சேர்த்துடலாம். ஏன்னா நமக்கு மெஷர்மெண்ட் சரியாக இருக்கணும் தண்ணி அளவு. நான் அதனால் அதெல்லாம் இடித்து வச்சுக்கிட்டேன். இப்போ கேப்சிகம் சேர்க்குறேன். சின்ன வெங்காயத்தை அதே மாதிரி இடித்து வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்தாச்சு. இந்த மாதிரி வெரைட்டி ரைஸுக்கு வந்து சின்ன வெங்காயமும் 1 பங்கு சேர்த்துக்குங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அடுத்து தக்காளி. நான் 1 பச்சை தக்காளி சேர்த்துருக்கேன். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். எங்கள் வீட்டு அரிசி வந்து கொஞ்சம் புது அரிசி, அதனால் 2 பங்கு எடுத்திருக்கேன். கொஞ்சம் பழைய அரிசியாக இருந்ததுன்னா 2 டம்ளர் அரிசிக்கு 5 டம்ளர் தண்ணி கூட வைக்கலாம். ஆனால் நான் 4 டம்ளர் தான் வச்சுருக்கிறேன். பாருங்கள், இப்போ நம்ம அரிசியை போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். நெய்யில் கொஞ்சம் வதக்கிக்கலாம். நெய்யில் வதக்கி செய்யும்போது கொஞ்சம் வாசனையாக இருக்கும், அதனால் கொஞ்சம் நேரம் வதக்குறேன். இப்போ நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிடலாம். நான் கரெக்டாக 4 டம்ளர் தேங்காய் பால் சேர்க்குறேன். இந்த ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு வைக்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து சட்டுன்னு 1-10 மினிட்ஸில் செஞ்சிடலாம். குழம்பு தேவையில்ல. ஸோ அதனால் 10 மினிட்ஸில் ரெண்டுமே ரெடி ஆகிற மாதிரி இருக்கும்.
சேர்த்தாச்சு. இப்போ நம்ம லிட்டு போட்டு மூடி வெயிட் போட்டுடலாம். ரெண்டு விசில் தான் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு ரெண்டு விசில் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்க, ஒரு ரெண்டு விசில் கழிச்சு எடுத்துட்டோம். ரைஸ் பாருங்க, நல்லா பொலபொலன்னு நல்லா சூப்பராக இருக்கு பாருங்க. குக்கர்லேருந்து எடுத்து மாத்திட்டேன், இல்லைனா குழஞ்சிரும். குக்கர்லேயே வச்சுட்டிங்கன்னா குழஞ்சிரும், அதனால தான் டக்குன்னு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இதுக்கு வந்து வெஜ்ஜு கிரேவியும் நல்லாயிருக்கும், கத்திரிக்காய் பீன்ஸு கிரேவி அதுவும் நல்லாயிருக்கும். நான்வெஜ்ஜு சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி அதுவும் நல்லாயிருக்கும். இது எல்லாமே சூட்டபிளாக இருக்கும் இந்த ரைஸ்க்கு. ஒன்றுமே இல்லைனா கூட ஆனியன் ரைத்தாவும் புதினா துவையலும் வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். சூப்பரான ரைஸ் இது. நீங்கள் குயிக்காக செய்யணும் அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸில் இது செஞ்சு முடிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ விவர்ஸ். ஓகே பாய்.